ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ். நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஷோரூம் குடோன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் எஸ்டிமேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட பழைய குடோன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஃபுல்லாக பிவிசி கபோர்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம். பிவிசி டோர் ஒர்க் இந்த ரெண்டுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இந்த குடோனில் தான் இருக்கும். நாங்கள் இப்போ ஒவ்வொரு லோடு வர வர சேல் பண்ணிவிட்டு அடுத்த லோடு வந்து நாங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறையா வந்து நாங்கள் ஸ்டாக் வைக்கிற மாதிரி வந்து பிளேஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் புதுசாக ஒரு பெரிய குரோன் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிவிசி கபோர்ட் ஒர்க் தேவையான எல்லா மெட்டீரியலுமே நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வைக்கிற வுட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லு, அப்புறம் ஹீல் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீல். ஹீல் வந்து ஒவ்வொரு அடிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வைக்கிற அந்த பெல்லு, அப்புறம் தேவையான க்ளூ, ஸ்க்ரூ எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுருக்கோம். எல்லாமே ரொம்ப ஸ்டாக் இல்லை, வர வர சேல் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கிற மாதிரி தான் அந்தளவுக்கு தான் இருக்குது. நாங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தேவையான மெட்டீரியல் நாங்களே வந்து கொண்டுட்டு போயிட்டு எங்கள் கார்பெண்டர்ஸ் வச்சு ஒர்க் வந்து முடிச்சு கொடுப்போம். ஒவ்வொரு தடவையும் மெட்டீரியல் நாங்களே எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் ஒர்க் பண்ணி தர மாதிரி தான் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம குடோன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, கொஞ்சம் ரோட் பேஸ்லேயே இருக்குது. அங்கே தான் வந்து ஷோரூம் ப்ளஸ் குடோன் மாதிரி போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஷோரூம் மாதிரி வச்சுட்டு பின்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குடோனு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது 4100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கட்டியிருக்கிறோம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து ரோட் பார்த்த மாதிரியே இருக்கும். இது வந்து பாதியை வந்து ஒரு ஷோ கேஸ் மாதிரி வச்சுட்டு, இது வந்து ஆஃபீஸ் ரூம்மு. இந்த சைடில் வந்து சின்னதாக ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி போட்டிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸு. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்பேஸ் இங்கேருந்து அப்படியே லென்த்தியாக விட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து புனியாஞ்சனம் முடிஞ்சு க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படியே நான் வந்து ஃபுல்லாக ஓவர் வியூ வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு வந்து வால், அதுக்கு மேலே ஃபுல்லாக ஷீட்டு தான் அடிச்சிருக்கோம். மேலேயும் ஃபுல்லாக ஷீட்டு. இந்த வால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ பிரிக்ஸ் வச்சு தான் கட்டியிருக்கிறோம். யூஸ் பண்ண சிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா JSW பிராண்டு. அப்போ ஷட்டரு, ஷட்டரும் வந்து ஒரு பெரிய ஷட்டர் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 240. டைல்ஸ் வந்து செராமிக் பேசஸ்லாம் போட்டிருக்காங்க. 400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா அது 29 ரூபா வந்துடுது. அப்போ லேயிங் காஸ்ட்டுக்கு தனியாக 15. அப்புறம் கிரானைட்டு ஃபுல்லாக, ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டு, அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் 100, அந்த மாதிரி வந்து செலவாச்சு. எது வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி தான், ரொம்ப பிராண்டடும் போகலை, ரொம்ப லோ குவாலிட்டியும் போகலை. மீடியமாக வந்து எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது பில்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக 7 அடிக்கு செவர் வச்சு மேலே ஃபுல்லாக ஷீட் அடித்து, ஷீட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி, வாலுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 15 லட்சம் பக்கமாக இதுக்கு மட்டுமே செலவாயிருக்கு. இன்னும் வந்து நிறையா ஒர்க் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஷோரூம்லாம் ரெடி ஆகி கட்டி முடித்து பெயிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 15க்கு பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து முன்னாடி ஷோகேஸ் மாதிரிக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, அதுக்கு தனியாக வந்து அந்த கிளாஸ் ஒர்க் போட்டு ஷோகேஸ் மாதிரி வைக்கிறதுக்கு மட்டுமே ஒரு 2 லட்சம் ஆகும் போல இருக்குது. அதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்கியிருக்கோம், அது மட்டும் இன்னும் முடிக்காமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து வண்டி வந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அப்புறம் இன்னும் கிரானைட் மட்டும், ஸ்டெப்ஸில் கிரானைட் ஒட்டாமல் இருக்குது, அது கொஞ்சம் பார்க்கணும். பட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 to 22 லட்சம் வந்து ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷோரூம் ப்ளஸ் குடோன் வந்து போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 to 22 லட்சம் ஆகுது. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். பாதி அந்த ஷட்டர் தனியாக பிரிச்சிருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த பக்கம் ஆஃபீஸ் ரூம்மு, அந்த சைடு வந்து ஃபுல்லாக ஷோகேஸ் நாங்கள் வச்சுருக்கிறதுலாம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஆலோ பிளாக்ஸ் போட்டுட்டு
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்கு. நீ அதை வந்து ஒவ்வொன்றா தான் செஞ்சு முடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக மீதி இருக்க எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.